நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கு அப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெலுங்கானா மாநிலம் செகந்திராபாத்தை சேர்ந்தவர் தான் பிரியங்கா, வயது 35. இவர் தனது கணவரான சீனிவாசனை பிரிந்து திருவள்ளூர் மாவட்டம் பாதிரிவேடை அடுத்த வாணியமல்லி கிராமத்தில் சென்னை மாதவரத்தை சேர்ந்த காட்வின் வயது 40 என்பவருடன் வசித்து வந்தார். காட்வின் நடத்தி வந்த நாய் பண்ணையும் அவர் பராமரித்து வந்துள்ளார். தனது தங்கையான பிரியங்காவை காணவில்லை என சௌகந்திராபாத்தில் வசித்து வந்த அவரது அண்ணனான விக்ரம் வயது 45 என்பவர் ஆன்லைன் மூலமாக போலீசிலும் புகார் செய்தார். அதன் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் வாணியமல்லி கிராமத்தில் உள்ள நாய் பண்ணையில் பிரியங்கா கொலை செய்யப்பட்டு அங்கேயே அவரது உடலும் புதைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. தாசில்தாரான கதிர்வேல், துணை போலீஸ் சூப்பரண்டான ரமேஷ் ஆகியோரின் முன்னிலையில் நாய்ப்பண்ணையில் புதைக்கப்பட்ட பிரியங்காவின் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு போலீசார்கள் அனுப்பியும் வைத்தனர். நாய்ப்பண்ணை அருகே தோட்டம் வைத்திருந்த சென்னையை சேர்ந்த விஜய் ஆனந்த் வயது 32 என்பவரிடம் மெல்வின் வயது 19 மற்றும் நாயர் வயது 32 என்பவர் இரண்டு பேரும் வேலை செய்து வந்தனர். போலீசார் மெல்வினை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர், நாய்ப்பண்ணை அருகே சொகுசு வீட்டில் வசித்து வந்த எங்கள் முதலாளியான விஜய் ஆனந்த் என்பவருக்கும் பிரியங்காவுக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டது. இதனால் அவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்தனர். கடந்த மாதம் பிரியங்காவை செல்போனில் அழைத்து தனது வீட்டிற்கு விஜய் ஆனந்த் வரவழைத்துள்ளார். அவரது ஆசைக்கு அப்போது பிரியங்கா இணங்க மறுத்ததால் அங்குள்ள நீச்சல் குளத்தில் தள்ளிவிட்டார். இதில் பிரியங்கா மூச்சு திணறி உயிர்ந்தார். பின்னர் அவரும் நானும் நாயரும் என்பவருடன் சேர்ந்து நாய்ப்பண்ணை அருகே பிரியங்காவின் சடலத்தை பள்ளம் தோண்டி புதைத்தும் விட்டோம். இவ்வாறு மெர்லின் வாக்குமூலம் அளித்ததாக போலீசாரும் கூறியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து மெர்லினை போலீசார் கைதும் செய்தனர். மேலும் தலைமறைவான விஜய் ஆனந்த், நாயர் ஆகியோர் இருவரையும் வலைவீசி தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.